ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா, காலையிலே மேக்கப்பெல்லாம் லைட்டாக அப்படியே நடக்குது. ஒரு இடம் வர போகணும், அதனால போயிட்டு வந்து விளாக் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஹாய், சின்னதாக ஒரு மேக்கப் முடிச்சாச்சு. இப்போ வந்து வண்டி வந்து சரியாக்க போனோம். என்ன அப்படின்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். அதாவது எந்த ஆக்ஷனுமே இல்லாமல் இருக்கும். நான் திருப்பி திருப்பி ஆஃப் ஆகி ஆன் பண்ணி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, அது வந்து பெரிய ஃபால்ட் ஆகுதுக்கு முன்னாடி இப்போ சரியாக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே ஆயிரும். இப்போ கரெக்டாக வந்து 11 மணி ஆகுது. ஒரு 11:30 வந்துடணும் அப்படிங்கிற பிளான்ல போறேன், எப்படின்னு தெரியல. சரி, ஓகே. வண்டி வந்து சூப்பராக நல்லாக்கிட்டு வந்தாச்சு. வந்த இடத்துல வந்து துணி காய போட்டிருந்தேன். சரி, அதெல்லாம் ஒன்று மடித்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மடித்து வச்சுட்ருக்கேன். ஒரு சேனலில் வந்து ஒருத்தங்க சொன்னாங்க, உள்ளதுலேயே எனக்கு நல்ல இஷ்டப்பட்ட வேலை வந்து துணி மடிக்கிற வேலைன்னு. எனக்கு வந்து மடித்து வச்சுருவேன், அந்தந்த இடத்துல கொண்டு வைக்கணும்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நினச்சேன் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். படாரு அதெல்லாம் மடித்து வச்சுட்டேன். இங்கே வந்து நூடுல்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பிளெயின் நூடுல்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து கேப்சிகம்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு நூடுல்ஸ் வந்து தயார் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தண்ணி வந்து ஃபில்டரில் உள்ள, இப்போ எல்லாத்துக்குமே ஃபில்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து நூடுல்ஸ் போட்டு வேக வைக்கணும். இந்த நூடுல்ஸ் வந்து இதில் வந்து 4 பீஸ் இருக்குது. இந்த பீஸ் நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் போல தான் கிடைக்கவே செய்யாது. இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது, அதில் நிறைய இருந்தது. இப்போ இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னே நிறைய இருக்கும். நான் தான் போய் வாங்கிட்டு வருவேன் அவசியத்துக்கு. அந்த கடை இப்போ இல்லை, அதனால அதுக்கப்புறமா இது எங்கேயுமே நான் பார்க்கல. அதுக்கப்புறமா தேடி பார்த்தால நேரத்துக்கு வந்து டவுனுக்கு போக வேண்டியது, போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் அதை வாங்கிக்கிட்டேன். அந்த வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, ஒரு காரியம் சொல்லதுக்கு வேண்டியே பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு யார் சொல்லலாம் ஒரு 60 வயசில் ஒரு அம்மா. அவங்களுக்கு வந்து 3 பிள்ளைங்க, 2 ஆண் 1 பெண். 3 பசங்களும் இங்கே இருக்கிறது அவங்க குடும்ப வீடு. அது ஒரு 2 செண்டு வீடு. அதில் அவங்க மகா இருக்காங்க, கல்யாணம் பண்ண மகா அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறமா பசங்க வந்து 2 பேர், அவங்க வந்து சொந்தமாக மனம் வாங்கி வீடு வச்சுட்டு அவங்க இருக்காங்க. அப்போ இப்போ வந்து இந்த அக்களுக்கு ஒரு சின்ன வீடு அவங்க கல்யாணம் பண்ண பண்ணி கொடுத்த இடத்துல உண்டு போல. இந்த வீடை வந்து தங்கச்சிக்கு கொடுக்கலான்னு ஆசைப்படுறாங்க. இது எங்கேயாவது நடக்குமா? ஏன்னா அந்த சென்று அந்த மனை வந்து இப்போ சென்று 8 லட்சம். 2 செண்டுனா பாருங்கள், ஒரு சின்ன வீடாக இருக்குது. அந்த கதையை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது 8 லட்சங்கிறதுல 8 16 ஆகும். ஒரு வருஷம் கழிஞ்சுன்னா அது எப்படியும் 10 லட்சத்துக்கு 1000, 20 லட்சம். அப்போ நினச்சேன் அண்ணன் தங்கச்சி பாசம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அதுவும் சரி, அதாவது அண்ணன் என் ஆத்தனாரும் ஓகே சொல்கிறாங்க அப்படின்னு, அது நல்ல விஷயம் தானே. அந்த மாதிரி சரி, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இருந்தால் இந்த மாதிரி கூட பரப்புகள் இருக்குது, நமக்கு நல்ல இதான் அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. இங்கே வந்து நமக்கு நூடுல்ஸுக்கு வந்து ஆயில், அதுக்கப்புறமா அதில் வந்து ஆனியன் தக்காளி பழம் போட்டிருக்கேன், கேப்சிகம் போட்டிருக்கேன், கேரட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா, நமக்கு வந்து சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சள்தூள் எவ்வளவும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து சாஸ் ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். சாஸ் வந்து எல்லா சாஸும் இருக்குது வீட்டில். இப்போ கொஞ்சம் நாளையும் நான் ஆஃபரில் வாங்கினேன். இப்போ ஆட் பண்ணது வந்து கார்ன் இருக்கலாம், அது என்ன சொல்லுவோம், கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது வந்து சில்லி சாஸ், இது வந்து க்ரீன் சில்லி சாஸ், இது வந்து சோயா சாஸ். இது வந்து 200 ml வந்து 45 ரூபா ஆஃபரில் இருந்தது. டகானி வாங்கிடுவானு வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து டைம் எல்லாம் நிறைய இருக்குது. 2024 ஜூன் வர அந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நூடுல்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்குது இது. ஏன்னா இதில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணினால நல்ல வாசனையாக இருக்குது. சிலவங்க கரம் மசாலா, சில்லி பவுடர், மல்லித்தூள்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. சில்லி ஆட் பண்ணுவாங்க, மல்லியெலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. சரி, கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணேன். சரி, நம்ம சோயா சாஸை வந்து தடுத்துடலாம், இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கி. சோயா சாஸில் டொமேட்டோ சாஸ் வந்து வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் வந்து வாயில் வைக்கப்போ அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கொஞ்சம் இனிப்பு சேரப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவி கொடுத்தோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து வெந்தய இதழ் இருந்து அப்படின்னா அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இனி வந்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இனி வந்து சரி ஓகே, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கையோட அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ் இப்போ வாங்கினாலும் அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி டவுனுக்கு போயிட்டு வரச்சில நிறைய பழம் வாங்கிட்டு வந்தேன், 2 கிலோ பழம். இங்கே வந்து பால் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த சாயாக்கு. பழம் வந்து 35 ரூபாய்க்கு இருக்குது, 40 ரூபாய்க்கு இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். அதில் வந்து 35 ரூபாய் அந்த கடையில். இது வந்து நல்ல பழுத்து பழம் ஆனதுனால நான் சொன்னேன், பைசா குறைச்சி தந்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 கிலோ எடுப்பேன் அப்படின்னு. அவர் 5 ரூபா குறைச்சி 30 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு தந்தார். 60 ரூபாய்க்கு 2 கிலோ ஏத்தம்பழம் வாங்கிட்டு வந்தேன்.
நல்லா நல்லா பழுத்து சூப்பராக இருந்தது. சரி, அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி, அதாவது ஒரு பழத்தை நாலாக கட் பண்ணி நம்ம வந்து போலி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்கு. பழபூரி இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நான் இவ்வளோ நாளும் போலி போலின்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஹஸ்பண்டு போலி போலின்னு தான் சொல்லுவாங்க, நானும் அதுபோல் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே இன்னொரு சேனலில் பார்க்கப்போ தான் அவங்க வந்து பழபூரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஷாக் ஆகிட்டுவோம் அப்படியான்னு அதெல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு, அதுக்கப்புறமா அன்னைக்கு காலையில் தானே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து நடந்த ப்ரிப்பரேஷன் தான் இது. மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெண்டைக்காய், ஆனியன், தக்காளி பழம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்போவுமே இப்போ இந்த கடாய் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு நல்ல பிடிச்ச கடாய், அதனால் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து ஆயில், கடுகு, கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு சில்லியும் ஆட் பண்ணிக்கிட்டேன், கட் பண்ணி. இது வந்து காஷ்மீரி சில்லி, மற்ற எரிவு இல்லாதது. அதுதான் அன்றைக்கி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கேரளாவிலேருந்து. சரி, அதை வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு ஆனியன், மூணு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி பழம் எவ்வளோ போ, எந்த கறிக்குமே தக்காளி பழம் செம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய், ஒரு எட்டு வெண்டைக்காய் இருந்தது. இது பழைய வெண்டைக்காய், புதுசு எல்லாம் எடுக்கலை. சரி, இதை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக பூண்டு எல்லாம் அரைச்சி அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம புளி கரைசல் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், எரி ஊற்று தகுந்தபடி கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் ஆட் பண்ணி, சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து கறி வந்து ரெடி ஆயிரும். அந்த மாதிரி தான் காலையில் செய்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னத்தை வ்ளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பாய்.